பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசுவத்து காப்பதாக. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கவும் நமாகவும் ஞானப்பட்டு புத்தகத்திலே 355 ஞானப்பட்டை பாடுவோம். ஞானப்பட்டு எண் 355. பாதை காட்டுமா யெகோவா, பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியும். 355 ஞானப்பாட்டு. நாம் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு மாதத்தை நாங்கள் முடித்து போடப் போகின்றோம். புதிய மாதத்திலாவது ஆண்டவராக கிருபை எங்கள் மீது இறங்கட்டும். விடுதலையோடும் ஆலயத்திலே ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவத்தின் நிமித்த எங்களை தண்டியாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது ஆலயத்தின் மீது வாஞ்சியாயிருந்து சங்கீதக்காரன் சொல்வதைப் போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற எங்களுக்கு உதவி செய்யும். ஜபம் செய்வோம். திரியேக பராமலாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளுமாகிய நாங்கள் வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டு உமது கிருபையும் ஆசுவாத்தும் பெறும்படியே நாங்கள் இங்கு ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் ஆத்மத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணுமாய். எங்களாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். இந்த நாளிலே வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 25 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 25:1-10 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும்.
கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்திருளோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாரதன முறைமைக்கு ஆரம்பமாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 133வது ஞானப்பாட்டை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டியன் 133. கத்தரை விண்மண் கடல் ஸ்தோத்தரிக்கிற செயல் உணர்ந்த ஆத்துமாவே நீ கூடவும் இஸ்தோத்தரி. 133வது ஞானப்பாட்டு. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 3வது ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தாவே எனக்கு நேராக திரும்பி எனக்கு இறங்கோ. நான் தடித்தவன் திரும்ப என் சிறுமையையும் என் வருத்தத்தையும் பாரோ. என் பாவங்களை எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்.
என் கடவுளே உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் வெட்கப்படாதபடி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமாய் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பரவனிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுடைய கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யபடி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். கடவுள் நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். மாலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனலுடைய கத்தச் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவர் எழுந்து நின்று கீர்த்தனின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். பரனு கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசராமானிடமேல் தோலங்க உபயோக
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை காப்பாற்றுகிற கர்த்தாவே, உம்மை என்று எதுவோ பலமற்றதோ பரிசுத்தமற்றதுமாயிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது ஆளுகைக்கும் வழி நடத்துதலுக்கு உட்பட்டு இருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகும் வகையில் இம்மைக்குரிய நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் வண்ணம் எங்களிடம் உம்முடைய இரக்கம் பெருக செய்தல வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்னை ஜீவித்தல சகலங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய மூன்றாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, அது மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7:18-20 மீகா 7:18-20. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி மீகாவின் தீர்க்க தரிசன ஆகமம் 7:18-20. மீகா 7:18-20. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமேன். அந்தபடி இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய நிருப பகுதி வாசிக்க கவனமாக கேட்போம். அது பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5:16-11. 1 பேதுரு 5:16 துவங்கி வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள நிருப பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 5:6-11. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். ஆவில் தரித்திர பாக்கியவான்கள் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தா, இது உண்மையோ எல்லா அங்கீகரிப்புக்குமான ஏற்றதுமான வார்த்தை. ஆமென்.
அந்தபடி இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்குமாவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை நான் தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூற வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணால் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றா என்பது. பரமனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிராடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3வது நாள் மருத்துவத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவிடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மருத்துவருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பசுத்தாவியனை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நாம் இன்னும் மட்டுமல்ல நமது மரணம் மற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கத்தர் கொடுத்திருக்கக்கூடிய நன்மையான ஈவுகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வாருங்கள். கத்தரை தோத்தரிக்கும்படியான வேலை இது. இந்த வாரத்திலே மொத்தம் 19 பேர் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றார்கள். ஜெசிலா மலர்விழி, சுகந்தி பிரசிலா, கெனிட்டா பிரபாகர், லெனிட்டா பிரபாகர், ஐசக் சுவன் ஜெஷூரன், அமயந்தி டேனியல், பிரபா கிருபா கில்பர்ட், ராஜேந்திரன், சார்லி, டாமி லெமிட்டர், கார்டிலியா குமார், ஜோனத்தான் ரோஷன், ரேச்சல் சாந்தினி, டொனால்டு வீத்தியோடர், தனபாக்கியம், சேஸ்டி சாம்சன், விஜயா குமரேசன், ரவீந்தர் பிரின்ஸ் டைட்டஸ், ஜூலி பொன்மணி என்று சொல்லக்கூடிய 19 பேர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றார்கள்.
மூன்று குடும்பத்தார் இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாட்களை காண்கின்றார்கள். ஆனந்தராஜ், சாந்தினி தம்பதியர், ஜெயசீலன், கிளமெண்ட், பிரதிபா தம்பதியர், பிரதீப், டேனியல், ஜாய், எப்சிபா தம்பதியர், இவர்களோடு கூட சேர்ந்து நாமும் கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கணத்தையும் மகிமையும் செலுத்துவோம். வாருங்கள், ஜபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாயிருக்கக்கூடிய எங்கள் ஜீவனில் பரமத்தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசுவதித்தவரே, தொடர்ந்து உமது கிருபை நிமித்தமாக உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆலயத்திலே கூடி வர முடியாவிட்டாலும் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உம்மை ஸ்தோத்தரிக்க முடியான ஒரு சந்தர்ப்பத்தை, சாக்கியத்தை, கிருபையை எங்களுக்கு தயவாய் கொடுத்தீரே. நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கணத்தையும் மகிமையும் செலுத்துகின்றோம். அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாக உமது செட்டிகளின் கீழாக பராமரித்து ஆஸ்வதித்து வழிநடத்தினவர். மீதமுள்ள நாட்களையும் ஆண்டவராக உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகள், வாலிபர்கள், வயதான மக்கள் ஒவ்வொருவரும் உமது கருத்துக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே அவள் கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசனங்களின் பலன்களை வாக்கச் செய்யும். அருமையான சிறு குழந்தைகளை தொட்டு ஆசுவதையும், வாலிப பிள்ளைகளுக்கு போதித்தருளும், வயதான மக்களுக்கு ஆண்டவராக நீதாமே உற்ற துணைவராக இருக்கும். விசேஷமாக இந்த கொடுமையான கொள்ளை நோய் காலத்திலே ஆண்டவராக நீதாமே அவளை பாதுகாத்து ரட்சிக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை காணக்கூடிய அருமையான குடும்பத்தாரை நீங்கள் ஆசுவதையும், ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். இப்படிப்பட்ட அநேக திருநாட்களை கண்டு உண்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த உமது கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே எங்களை விட்டு கடந்து சென்ற அருமையான குடும்பத்து மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். அவள் விட்டு சென்றக்கூடிய அருமையான குடும்பத்து மக்களை ஆண்டவராக நீதாமே ஆறுதல் படுத்தும். விசேஷமாக அருமையான சகோதர ஆஸ்வால்டை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேரப்பிள்ளைகள், மருமக்கள்மார் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே அவளை ஆறுதல் படுத்தும். ஆண்டவராக நீதாமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவராக உள்ளத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். பரிபூர்ணமான ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்று அவர்கள் வீடு திரும்புவதற்கு உதவி செய்தலும், அவளுக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்களும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். விசேஷமாக டாக்டர் ராஜேந்திரனுக்காக, டாக்டர் ராஜ்குமார் விலியத்துக்காக, டாக்டர் பிரசன்னாவுக்காக, டாக்டர் ராஜேஷுக்காக, இப்படி எங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராக நீதாமே சுகமளிக்கும் வரத்தை நீ அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றே, ஞானத்தை கொடுத்திருக்கின்றே. தொடக்கூடிய நோயாளிகள் பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் பெறட்டும். மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய மக்களும் அதை கற்று ஒப்புக் கொண்டுகின்றோம். ஆண்டவராக நீதாமே முழு நிறைவான ஆசுவாதத்தை, விசேஷமாக புதிய மாதத்திலாவது நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் கேட்கிறோம். துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, ஆமேன். அகில உலக வானொலி ஊழியத்தின் ஸ்தாபகர், தென் ஆசியா இயக்குனர், அநேக கிறிஸ்துவ பாடல்களை பாடியிருக்கின்றார். இவர் மிஷினரி இயக்கமாகிய புகழ்பெற்ற பிரெஞ்சு மிஷினரி பிரேயர் பேண்டை இயக்கினவர்கள், உருவாக்கினவர்கள் இவரும் ஒருவர். இனிமை, எளிமை இவருடைய அடையாளம். 1941 ரெவரன் ஒய்சி நவமணி கிரேஸ் தம்பதியருக்கு மகனாக பிறந்த இவர் தனது 17 வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியங்களின் பாதைகளிலே அநேக வாலிபர்களுக்கு சாட்சியாக இருந்தார். இவர் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஜெப வேளையிலே தன்னோடு கூட இருந்த வாலிபர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்தாவியானவர் அவருக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை உடனடியாக கரும்பலகில் எழுதினார், உடனடியாக மெட்டு அமைத்தார், உடனடியாக கற்றுக் கொடுத்தார்.
உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பிரசித்தி பெற்ற அந்த பாடலை கேட்போம். வாருங்கள். ஜீவிக்கின்றார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது, அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குற்றரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் துணை அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே, நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மெய்ப்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணை அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற பாடலை இயற்றினது யார்? அவர்தான் மறைந்த எமில் ஜபசிங் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர். குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அவர் ஜீவித்து என்ன செய்கின்றார்? கோட்டையாக இருந்தாலும் சரி, செங்கடலாக இருந்தாலும் சரி, குருடராக இருந்தாலும் சரி, குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அற்புதம் செய்யக்கூடியவர் என்பது தான் அந்த பாடலை பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஒரு பாடல். இது சிறு வயது முதல் கொண்டே அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், ஆம் என் உள்ளத்திலும் அவர் ஜீவிக்கிறார். இந்த பாடலை பாடின அந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போலவே நாம் மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டின் 171. ரட்சிப்பு சுத்த தயவால் உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்வத தர்மத்தால் வரும் என்பதர்த்தம். பூலோகத்தின் கடன்களை செலுத்தி தீர்த்த இயேசுவை அண்ணாந்து பார்க்க வேண்டும். 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். Oh, my God.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரையுமே விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அதன் அன்பின் தீயை மூட்டிடலாம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஓர்மைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர். எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற தியான பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:10. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிறதை பார்க்கலாம். மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் படித்தோம். நம் இந்த சம்பவம் நம்ம சிறு வயதுலேருந்தே நாம் கேட்ட ஒரு சம்பவம். வீட்டில் பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது, சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது, வேதத்தில் நாமே படித்தது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ரகசியம் என்பது யாராவது ஒருவருக்கு வெளிப்படுத்தப்படும். ரகசியம் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். என்ன ரகசியம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம். அதை இயேசு கிறிஸ்து உவமைகளாக சொல்லுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. இந்த 15வது அதிகாரத்தில் மொத்தம் 3 உவமைகளை சொல்கின்றார். இந்த 3 உவமைகள் அல்ல, ஒரு உண்மைக்காக 3 சம்பவங்களை ஒருங்கிணைக்கின்றார்.
ஒன்று ஆடு, ஒன்று காசு, ஒன்று மகன், ஒரு பிள்ளை. ஒரு ஆடு, ஒரு காசு, ஒரு பிள்ளை. ஆடு கிறிஸ்துவை அறியாதவளை குறித்து சொல்லப்படுகிறது. காசு பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பின்மாற்றம் அடைவதை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளை இன்னும் தகப்பனுடைய அன்பை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இன்னும் அதிக அளவு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. மூணு காணாமல் போனவைகள் என்று சொல்லி நாம் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். காணாமல் போவது என்றால் அது மீண்டும் கண்டுபிடிக்கப்படும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், என் பேனா காணோம் காணோம் காணோம்னு சொன்னால் அந்த பேனா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என் பேனா அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் உபயோகப்படுத்த முடியாது. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போவது தான் காணாமல் போவது. பேனா எங்கே எடுக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், கண்ணாடி மூக்கு கண்ணாடி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், சட்டை எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், விலை உயர்ந்த நகைகள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அது இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் போனால் அது காணாமல் போனது, அழிந்து போனதல்ல. ஆடு இருக்க வேண்டிய இடம் மந்தை, ஆட்டு மந்தை, அங்கு இல்லாமல் போவதுதான் காணாமல் போனது. யூத மேய்ப்பர்கள் 20-200 ஆடுகள் வரைக்கும் வைத்திருந்தா அது மேய்ப்பர்களுக்குரிய சட்டத்தில் யூத சட்டம் சொல்கிறது 300 ஆடு வரைக்கும் வச்சிருந்தா அது பெரிய மந்தை, 100 ஆடு வைத்திருந்தா அது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மனிதனுடைய ஒரு மந்தை, அதுக்கும் கம்மியாக இருந்தால் அவர் ஏழை மெய்ப்பனுடைய மந்தை என்று சொல்லப்படும். இன்னைக்கும் இப்படி தான் நிறைய காணாமல் போபவர்கள் உண்டு. ஏன் காணாமல் போகிறாங்க? ஆலயத்தில் சில பேர் காணாமல் போகிறாங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? போதனை குறைவினால் அவர்கள் காணாமல் போகின்றார்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தரை குறித்த அறிவு இல்லாததினால் அவர்கள் காணாமல் போகின்றார்கள். ஒன்று பாஸ்டர் மேலே கோபம், இல்லைன்னா கமிட்டி மேலே கோபம், இல்லை ஆலயத்தில் ஏதோ ஒரு காரியத்து மேலே கோபம். ஆகவே அவர்கள் காணாமல் போகின்றார்கள். காணாமல் போய் எங்கே போனாங்க? அவள் இன்னொரு இடத்துக்கு போனார்கள். அங்கேயும் வந்த பிறகு கொஞ்சம் நாள் கழித்து அங்கேயும் கோபம் வரும், அங்கேருந்தும் வேறு இடத்துக்கு போவாங்க. இப்படி காணாமல் போகக்கூடிய மக்கள் உண்டு. இன்னைக்கு பாஸ்டர் மேலே கோபம், கமிட்டி மேலே கோபம், சபையார் மேலே கோபம், மற்றவங்க மேலே கோபம். நீ அதுக்காக கோயிலுக்கு வரல, நீ கத்தரை பார்க்கறதுக்கு தான் கோயிலுக்கு வந்த. கத்தர் மேலே உனக்கு கோபம்னாக்கா கத்தரிடத்தில் கேள், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேள். மனிதர்களை பார்ப்பதற்காக நீ ஆலயத்துக்கு வரவில்லை. ஆகவே அவர்கள் காணாமல் போகின்றார்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல, அது ஆரம்பம். ஒருவர் பரிசுத்தாவை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னா அது முடிந்து போன செயல் அல்ல, அப்பதான் ஆரம்பமாக்கப்படுகிறது. பிரிஞ்சு சென்ற ஆட்டுக்குட்டிக்கு அது திரும்பி வர தெரியல, காரணம் அதுக்கு வழி தெரியாது, அது பேதமையானது. திரும்பி வரும்போது மேய்ப்பன் அதை தோல் மேலே தூக்கி போட்டுட்டு வரான். அதுதான் இயேசுசாமி சொல்றார். காரணம் என்ன? அது மந்தையை விட்டு ஓடி 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 கால்கள் களைத்து போனது. ஓடி போகும்போது, மந்தையை விட்டு போகும்போது வேகமாக போன ஆட்டுக்குட்டி திரும்பி வரும்போது அதனால் நடக்க முடியல.
ஆகவே அது நடக்க முடியாம இருந்த ஆட்டுக்குட்டியை தோல் மேல போட்டுக்கொண்டு அந்த மேய்ப்பன் வருகின்றான். ரெண்டாவது காஸ், விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஒரு பெண்ணிடத்துல 10 வெள்ளி காசு இருக்குன்னு சொன்னா அது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உண்மை உவமைய. உங்க பாக்கெட்ல இருந்து கையை விட்டு எடுக்கிறீங்க, ஒரு 1 ரூபி காயின் இல்லைன்னா ஒரு 2 ரூபி காயின் கீழே விழுந்துருது. தேடி பார்க்குறீங்க, அது கிடைக்கல, சரிதான் போட்டோம் அப்படின்னு விட்டுறீங்க. அதே ஒரு 10 ரூபி காயின், 10 ரூபா காயின் கீழே விழுந்துடுது, சரிதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? 1 ரூபா காசை தேட வேண்டாம்னு நினைக்கிறவன், 10 ரூபா காசை தேடி எடுக்கின்றோம். காரணம் என்ன? அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. விலை மதிக்க முடியாத பொருட்கள் காணாமல் போவது, அதை ஜாக்கிரதையாக தேடினால் நாமும் விலை மதிக்க முடியாதவர்கள். அதனாலதான் ஏசாமி சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? முதல்ல ஒரு மெய்ப்பனை குறித்து சொன்னார், ரெண்டாவது ஒரு பெண்ணை குறித்து சொன்னால், ஒருவேளை அந்த பெண் அஜாக்கிரதையா இருந்திருப்பாளோ என்று நாம் நினைக்கலாம். மனுஷனுடைய பார்வையில் மனுஷன் விலை மதிப்பில்லாதவன், கடவுளுடைய பார்வையில் மனுஷன் விலை மதிப்புள்ளவன். அதனாலதான் நம்மளை பார்த்து சொன்னான், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை நீ அப்படின்னு சொல்லுவோம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, இப்போ 10 பைசாவே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே மனுஷன் விலை மதிக்க முடியாதவன். அந்த காசு அந்த பெண்ணினுடைய நெற்றியிலே இருந்திருக்க வேண்டும். அது கீழே விழுந்து விட்டது, அதை கோத்து வைத்திருந்திருப்பால் அது கீழே விழுந்து விட்டது. அருமையான விசுவாசியே, நீ கர்த்தருடைய கிரீடத்தில் இருக்க வேண்டியவன். இன்று உன் நிலைமை என்ன? எந்த இடத்துல இருக்கிற? கர்த்தருடைய கிரீடத்தில் இருக்கிறியா, இல்லை எங்கேயாவது காணாம போயிருக்கிறியா? மூணாவது, நாம் நேசிப்பது காணாமல் போய்விட்டது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு பூனை காணாம போயிடுச்சு. உடனடியாக பத்திரிகையிலெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க, பூனை காணும், பூனை காணும், பூனை காணும். உபவாச ஜப கூட்டத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, பூனை காணும், என் பூனை திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. ஏன்? அந்த பூனை மேலே அவ்வளோ நேசம், அவ்வளோ பிரியம். டிவியில் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம், காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. சாரி, இன்னார் இந்த நிற சட்டை போட்டிருப்பாரு, இத்தனை வயசு, அவருடைய உருவம், அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு, அவர் காணவில்லை, இந்த தேதி முதல் காணவில்லை, எப்படி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வீட்டில் உட்காந்து இந்த டிவி பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, பாவம், யாராவது எழுந்துச்சு போய் ஐயோ இப்படி ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு, வாங்க நம்மலாம் போய் தேடுவோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கே தேடி இருக்குமா? நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? வீடே அலோகப்பட்டு அங்கங்கே ஃபோனை போட்டு ரோடு ரோடாக திரிஞ்சு காணோம் 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 சொல்லி தேடுவோமே. அதை போல யாரோ ஒருவர், அதனால் நம்ம தேட மாட்டோம், நம்ம வீட்டில் ஒருவர்னா தேடி கண்டுபிடிப்போம். அப்படி உள்ள ஒரு சம்பவம் தான் இங்க சொல்லப்படுகிறது. அதிகாரத்தில் இருந்தவன் அடிமைத்தனத்தில் விழுந்தான். அதிகாரம் உள்ள ஒரு மனிதன், ஒரு பெரிய மனிதன், அவனுக்குள்ள 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை அடிமைத்தனத்தில் விழுந்தான். என்ன செய்யறா? அப்பா கிட்ட போய், அப்பா சொத்துல பாதியை எனக்கு பிரிச்சு கொடு, ஏன் சொத்து எனக்கு பிரிச்சு கொடு. நான் கேட்குறேன், இவனா சம்பாதிச்ச சொத்து,
அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை இவன் பிரித்து கேட்பதற்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பாவே பார்த்து இந்த அப்பா நான் சம்பாதிச்ச சொத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. யூத சட்டம் என்ன சொல்கிறது? உபாகமி புத்தகம் 21:15-21 வாசித்தா சொத்தை பிரிக்கிறது குறித்து வேதவசனம் சொல்கிறது. உபாகமம் 21:15-21. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு தெளிவா அதுல போட்டிருக்கோம். 3/2 மூணு பங்கா பிரிக்கணும், அதுல 2 மூத்தவனுக்கு 1 இளையவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உபாகமம் 21:15-21 தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தை பிரிக்கிற அளவுக்கு தகப்பன் மேல அவனுக்கு என்ன குறைவு? அவன் ஆடம்பரமாக ஜீவிப்பதற்காக அந்த சொத்தை பிரிக்கணும் என்று சொல்லி கேட்கின்றான். இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்வது, அல்லேலூயா, கர்த்தரை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு, எப்போ என் சொத்து எனக்கு கிடைக்கும்? தகப்பனிடத்தில் இருக்கும்போது குறைவு என்பதே இல்லாத ஒரு மகன் இப்பொழுது பன்றி தின்னக்கூடிய தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசை உள்ளவனாயிருந்தான். அந்தஸ்து அப்பா கூட இருக்கும்போது, அப்பாவிட்ட பிரியும்போது அவமானம், தகப்பனிடத்தில் இருக்கும்போது திருப்தி, தகப்பனை விட்டு பிரியும் போது அந்த தவிட்டை திருடி சாப்பிடலான்னு நினைச்சான். வேதவசனம் சொல்லுகிறது 15:17. அவன் புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது, இந்த புத்தி தெளிஞ்சவங்க வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று யூதாஸ், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. பார்வோனும் புத்தி தெளிந்து இல்லை இல்லை இனி போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. தாவீது, யோனா இப்படி நிறைய பேர் ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த புத்தி தெளிந்த போது அவங்க திருந்தலை, புத்தி தெளிஞ்சாங்க ஆனால் திருந்தலை. ஆனால் இந்த இளையவன் புத்தி தெளிந்த போது தின்மாற்ற ஜீவியத்திலிருந்து, புத்தி மாறாட்டத்திலிருந்து அவன் விழித்து கொண்ட போது அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், அப்பா உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், இனி உன் சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நீ ஏற்கனவே கொடுத்துட்ட, எனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு சட்டை, இது இருந்தால் போதும்ப்பா, உன் வேலைக்காரில் ஒத்தனா ஒரு ஓரமாக என்னை விட்டுரு, நான் பாட்டு இருந்துக்கிறேன். புத்தி தெளிந்த போது அவனுடைய ஆசைகள், தூரத்தில் வரும்போது அப்பா பையனை அடையாளம் கண்டுக்கிட்டான். அப்போ தினந்தோறும் இதே தான் அப்பாவுக்கு நினைப்பாக இருந்திருக்கோம், எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான். தூங்குற நேரத்தை தவிர மீது எல்லாம் ரோட்டு பக்கமே தான் கண்ணு வச்சு பார்த்துருப்பான். தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க, வழிமேல் விழி வைத்து. இப்போ சப்போஸ் இப்படி எடுத்துக்கொள்வோமே, கூனி குறுகி மெலிந்து நடக்க முடியாம தள்ளாடி எலும்பும் தோளுமா ஒரு உருவம் வரும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறான், அதை கவனிக்கிறான், இது என் பையன். எப்படி இருந்தவன், எப்படி களையா இருந்தவன், எப்படி நன்றாக ஆரோக்கியமாக இருந்தவன், இப்போ கூனி குறுகி தள்ளாடி மெலிந்து உருவமே இன்னென்று என்பது தெரியாத அளவுக்கு வந்து கொண்டிருக்கும்போது அவனுடைய நடை நிமிர்ந்தது, அவனுடைய உருண்ட கண்கள், மிடுக்கான நடை, திரட்சியான உடம்பு
இப்படிப்பட்ட இப்படி வரானே, தகப்பன் ஓடி வந்து அவனை பிடித்து கொள்கிறான், கட்டி முத்தம் செய்கின்றான். ஒருவேளை சப்போஸ் அப்பா வரலன்னா என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்னா, வீட்டில் உள்ள வேலைக்காரங்க இவனை அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் என்று சொன்னா, இவன் தான் சின்ன எஜமான் என்று சொல்லி அவளுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னா, ரெண்டு மூணு காரணம். ஒன்று, ஆள் அடையாளம் தெரியல. ரெண்டு, புதுசா வேலைக்காரங்க அப்பாயின்மெண்ட் அப்பா ஆயிருப்பாங்க, அதனால இவன் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்திருக்காது. உள்ளே விட்டிருக்க மாட்டார்கள். கிரேக்க மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அப்பா அப்படிப்பட்ட அகோரமான மெலிந்து தளர்ந்த நடையோடு கூணி குறுகி எலும்பும் தோளுமாக கிழிந்த சட்டைகளை உடுத்தி கொண்டிருந்த வந்தவனை கிரேக்க மொழிபெயர்ப்பு சொல்கிறது, திரும்ப 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 முத்தம் கொடுத்தான். நம்ம தமிழ் பேதபத்தில் அவனுக்கு முத்தம் கொடுத்து வரவிட்டான். ஆனால் அங்கே சொல்கிறது, திரும்ப திரும்ப, ஓவர் 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 அண்ட் ஓவர் அகைன் ஹி கிஸஸ் ஹிஸ் சன். இந்த சின்ன குழந்தை, குட்டி குழந்தைங்களை குளிப்பாட்டிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு 10,000 தடவை முத்தம் கொடுக்கும். அதை போல முத்தம் கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்கின்றான். ஒன்று மந்தையில் இருக்க வேண்டியது மந்தையில் இல்லை, ஒன்று நெற்றியில் இருக்க வேண்டியது நெற்றியில் இல்லை, ஒன்று குடும்பத்தில் இருக்க வேண்டியது குடும்பத்தில் இல்லை. இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் இயேசு சுவாமி ஒரு சம்பவமாக இந்த லூக்கா 15 அதிகாரம் சொல்கிறது. இப்போ அங்கே என்ன நடக்குது, வந்தவனை தூற்றி கொண்டல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பன், அவனை தள்ளி விடக்கூடியவனாக அல்ல, தாங்குபவனாக, கண்டிப்பவனாக அல்ல, கண்மணியைப் போல, மன்னிக்காதவர் அல்ல, மன்னிப்பு கொடுக்கிறவராக, குறை கூறுபவராக அல்ல, குறையை மறப்பவராக தந்தையானவர் வெளிப்படுகின்றார். அருமையான விசுவாசியே, இன்னைக்கும் நீ தகப்பனை விட்டு தூர போனான்னு சொன்னா, பரம தகப்பனை விட்டு தூர போனன்னு சொன்னா, உன்னை அவர் ஏற்றுக்கொள்பவர், தாங்குபவர், கண்மணியை போல பாதுகாக்கக்கூடியவர், உன்னை மன்னிப்பவர், உன் குறைகளை நினையாதவர், உன்னை ஏற்றுக்கொள்கின்றார். 22 வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அப்பா வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கிறார் வேலைக்காரங்களுக்கெல்லாம், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. ஏதோ ஒன்று போயிட்டு வந்தான், தருதலை மாதிரி போயிட்டு வந்தான், ஏதோ சட்டையை போடுங்கயா, அசிங்கமாக இருக்கான் பார்க்க. அப்படி இல்லை, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள். அவன் கேட்கல, அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்டதெல்லாம், அப்பா வேலைக்காரனா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கின்றான். சகரி அத்தியதர்ஸ் புத்தகம் 3:4-5 வசனத்தை வாசிக்கும் போது, கை கழுவுறதுக்கு தண்ணி இருந்தால் போதும், ஆனால் இங்கே அவன் அதிகாரம் உள்ளவன் என்பதை காட்டும்படியாக அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து, அவன் ஒரு சுதந்திரவாளி என்பதற்காக கால்களிலே பாதரட்சியை அணிவித்து, தகப்பனுடைய வேலைக்காரர்கள் இப்போது இவனுடைய வேலைக்காரர்கள். அடுத்தது தான் முக்கியமான காரியம். அப்பா சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபீஸ்ட், பெரிய விருந்து. என்ன விருந்து? கொழுத்த கன்றை அடியுங்கள். கன்று சொல்லியிருக்கலாம், ஒரு கன்று அடிச்சு போடுப்பா. கிரேக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தோன்னு சொன்னா, அது கன்று அல்ல, கொழுத்த கன்று அல்ல, அது கொழுக்க வைக்கப்பட்ட கன்று, விருந்துக்காகவே ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு கன்று. த ஃபேட்டட் என்று சொல்லக்கூடியவாது, இட்ஸ் நாட் அ ஃபேட், ஃபேட்டட், கொழுப்பு, கொழுக்க வைக்கப்பட்ட கண்டை அவனுக்கு கொடுங்கள். அவன் கேட்டதெல்லாம் ஒரு பிடி சோறு. எபேசியர் 3:20 வசனம், அவன் கன்று விருந்து கேட்கவில்லை, அவன் கேட்பதற்கு அதிகமாக தகப்பன் அவனுக்கு செய்தான்.
இன்னைக்கு உன் பழைய அனுபவங்களே பேசிக்கிட்டு இருக்கியா, இல்லைன்னா உன்னுடைய புது அனுபவங்களை பேசுகின்றாயா? இளைய குமாரனுடைய இறங்கு படிகள் ஏழு. ஏழு இறங்கு படிகள் என்ன? முதல் படி, என் பங்கை எனக்கு தாரும் என்று கேட்டான். சுயசித்தம். ஏற்ற வேளை வரும், தகப்பன் தன்னை அதிகாரத்தின் மேலே வைப்பார், தகப்பன் தன்னை அதிகாரமாய் வைப்பார் என்று சொல்லுவது இல்லாமல் என்னுடைய சுயசித்தம் என்னுடைய பங்கை தாரும் என்று சொல்லி கேட்டான். அது முதல் இறங்குபடி. ரெண்டாவது இறங்குபடி, தகப்பனை விட்டு வேதவாசம் சொல்லு தூர தேசம் போனான். ரொம்ப தூரம் போயிட்டான், அப்பா விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அப்பாவுடைய கண்காணிப்பில் இருந்தா கூட பரவாயில்ல, அப்பா விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். பின்மாற்றம் தேவ சமூகத்தை விட்டு உன்னை பின்வாங்கி போக செய்யும். மூன்றாவது காரியம், துன்மார்க்கமாய் ஜீவித்தான். கடவுளுக்கு பயந்தல்ல, சிற்றின்பத்தினால துன்மார்க்கமாய் ஜீவித்தான். நான்காவது காரியம், தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் ஜீவனத்தினுடைய நஷ்டம், ஒன்று சுயசித்தம், ரெண்டாவது பின்மாற்றம், மூன்றாவது சிற்றின்பம், நான்காவது ஜீவனத்துடைய நஷ்டம், ஐந்தாவது குடியானவனிடத்தில் வேலை செய்தான். இவன் ஒரு முதலாளியாக இருக்க வேண்டியவன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக வேலைக்கு போனான், ஒரு அடிமை வேலையை செய்ய போனான். ஆறாவது காரியம், பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு தொழில், நிர்பந்த நிலை, அந்த இடத்துக்கு அவனை அனுப்பப்பட்டு விட்டான். ஏழாவது இறங்குபடி, தவிட்டின் மேல் ஆசை கொண்டான். வறுமை, கவலை, பசியின் கொடுமை அவனை தாக்கினது. இதெல்லாம் இறங்குபடிகள். ஏழு படிகள் அவனுடைய ஏறுபடிகள். ஏழு படிகள் அவனுடைய ஏறுபடிகள். ஒன்று, புத்தி தெளிந்து சிந்தித்தான். நான் யார் என்பதை உணர்ந்து பார்த்த ஒரு மனிதன். நான் யார், நான் ஏன் இப்படி இருக்கணும்? இரண்டாவது ஏறுபடி, தகப்பன் வீட்டை நினைத்தான். என் தகப்பன் எவ்வளவு அன்பானவன், ஆனா அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டேனே என்று சொல்லி தகப்பனை நினைத்து பார்த்தான். அவனுடைய ஏறுபடிகள். மூன்றாவது காரியம், தன் நிலைமையை உணர்ந்தான். பாவ உணர்வு, குற்ற உணர்வு. நான்காவது காரியம், தகப்பனிடத்துல போக தீர்மானம் செய்தான். மனம் திரும்புதல். ஐந்தாவது காரியம், தகப்பனிடத்துல போனான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்மானம் செய்யறது வேற, தீர்மானம் செஞ்சு வேதத்துல வாசித்தா என் தகப்பன் இடத்துக்கு போய் அப்பா நான் அப்படி எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லுவேன்னு சொன்னா, வந்த உடனே அவங்க அப்பா கட்டி பிடிச்சு அதை சொல்றதுக்கெல்லாம் விடல, இருந்தாலும் அவன் நினைத்ததை சொல்லிவிட்டான். விசுவாசம், கீழ்ப்படிதல். அவன் எதை தீர்மானம் செய்தானோ அதை சொல்லிட்டான். அவன் போனது மட்டும் இல்ல, அறிக்கை செய்தான். பாவ அறிக்கை தகப்பன் இடத்தில் செய்தான். ஏழாவது ஏறுபடி, தன்னை முழுவதுமாக ஒப்புவித்தான். ஒப்புரவாகுதல், அதுதான் அவனுடைய அச்சீவ்மெண்ட். அதனால தான் அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரம், கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்ச, கொழுக்க வைக்கப்பட்ட கன்று விருந்து, இவ்வளோத்தையும் கொடுத்தான். இன்னைக்கு அவன் நினைத்ததை சாதித்து கொண்டான். இதனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? இதை எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். இதனால என்ன? இன்னைக்கும் இப்படிதான் மூன்று பொருட்கள் காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விட்டது, மூன்று பொருட்கள் காணாமல் போய்விட்டது. ஒன்று, இயற்கை வளம். இயற்கை வளம் காணாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, செயற்கை வளம் காணாமல் போயிடுச்சு. மூன்றாவது, மனித வளம் காணாமல் போய்விட்டது. ஆடு, இயற்கை, அவைகள் காணாமல் போகிறது. இன்றைய நாட்களில் இயற்கை வளங்கள்
நம்மிடத்தில் எங்கே உண்டு? இரண்டாவது காரியம், செயற்கை வளங்கள் காசுகள் காணாமல் போய்விட்டது. மூன்றாவது, மனித வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அவளை மீட்டு கொள்வதற்கு கத்த உன்னை அழைக்கின்றார். இன்னைக்கு கெட்டகுமாரனுடைய அழைப்பு, கெட்டகுமாரன் மீண்டுமாக தகப்பனிடத்தில் சேர்ந்தான். காணாமல் போன காசு மீண்டுமாக அந்த பெண்ணிடத்தில் சேர்ந்தது. காணாமல் போன ஆடு மேய்ப்பன் கண்டுபிடித்தான். காணாமல் போன நீ கத்தரிடத்தில் வந்தாயா? கத்தருனை அழைக்கின்றா. அவரோடு கூட இணைந்து வாழும்படியாய் உன்னை அழைக்கின்றா. கெட்டகுமாரனுடைய திட்டம் நிறைவேறினது. இன்னைக்கு உன்னுடைய திட்டம் நிறைவேறினதா? ஆண்டவரே, என் பாவங்களை இன்னைக்கு மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ளோம் என்று சொல்வோம். கண்களை முடி ஜபிப்போம். மகா இறக்கமில்ல நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, மீண்டுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து பாவ அறிக்கை செய்து உமது தகப்பனாகிய உம்முடைய அன்பை நாங்கள் ருசிப்பதற்கு உதவி செய்தோம். கெட்டகுமாரனுடைய ஏழு இறங்கு படிகள் அல்ல, ஏழு ஏறு படிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யும். வெலப்படுத்தும், ஆசுவத்தை தாரும். இந்த நாட்களிலே காணாமல் போன மனித வளங்கள், இயற்கை வளங்கள், செயற்கை வளங்களை நாங்கள் அழித்து விடாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பராபனித சமயத்தில் மறுபடியும் தமது பரிசுத்த வசனத்தை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் இனிமேலும் தமது வசனத்தை தமிழத்தில் சுத்தமாய் காத்து அதை நம் எல்லோருக்குள்ளும் நாம் எல்லோரை கொண்டும் உத்தம கணிகளை தர செய்வோம் என்றாடுமாக. மேலும் நம் சபையில் உள்ள வியாதியஸ்த தரித்திர தங்களுக்கான ஜபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மற்ற யாவரையும் பராபனுக்கு முன்பாக நினைவு கூற கடவோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். இந்த நாளிலே ஆன்லைனில் இந்த ஆலய ஆராதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரக்கூடிய புதன்கிழமை மாத பிறப்பு காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். கடந்த வாரத்தில் கேட்கப்பட்ட ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கேட்கப்பட்ட கேள்விகள், மாறால் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கசப்பு என்று சொல்லி அர்த்தம். எந்த தேசத்தான் என்று சொல்லும் போது பெத்லகேமியானாகிய போவாஸ் மோவாப் தேசத்துக்கு போனான் என்று சொல்லப்படும். ரூத்துடைய கணவர் பெயர் எலிமலேக், அவருடைய ரெண்டு பிள்ளைகள் பெயர் மக்லோன் கிலியோன், அவருடைய ரெண்டு மருமக்கள் பேர் ஒர்பால் ரூத் என்பது. பதில் எழுதியவருடைய பெயர்கள் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் உங்களுக்காக அது வாசிக்கப்படும். இந்த வாரம் ரூத்துக்கு எழுதின புத்தகத்தில் 2:5 5 கேள்விகள். முதல் கேள்வி, எலிமலேக்குடைய உறவினன் பெயர் என்ன? எலிமலேக்குடைய உறவினர் பெயர் என்ன? யாருக்கு வறுத்த கோதுமை கொடுக்கப்பட்டது? 3வது கேள்வி, ரூத்தை அதட்டாதிருக்கும்படிக்கு போவாஸ் யாருக்கு கட்டளை கொடுத்தார்? 4வது கேள்வி, ரூத்துக்கு அன்றைய தினம் எவ்வளவு கோதுமை கொடுக்கப்பட்டது, கிடைக்கப்பட்டது? 5வது காரியம், ரூத் பொறுக்கினது என்ன கோதுமை? அந்த கோதுமைக்கு ஒரு பேர் வேதத்தில் சொல்லப்படுது, அந்த என்ன கோதுமை? கடைசி நாள் புதன்கிழமை 1 ஜூலை மாதம் 1 அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9841250070. ஆன்லைன் சண்டே ஸ்கூலு இது ஆலய ஆராதனைக்கு பிறகு நடைபெறும். வரக்கூடிய புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு
மேட்டின்ஸ் ஆலய ஆராதனையும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை நடைபெறும். 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தினந்தோறும் லுத்தரன் பிரேயர் அவர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய சபை சந்தா, சுய வெறுப்பின் காணிக்கை, பர்த்டே வெட்டிங் லிஸ்டினுடைய தோத்திர காணிக்கைகள், ஆலயத்தினுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு இறையல் கல்லூரி படிப்பதற்கான படிப்புகள் வகுப்புகள் துவங்கிவிட்டது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை இறையல் படிப்புக்காக சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய திருச்சபை இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு திருச்சபையும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நமது ஆலயத்தின் சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகைகள் அவளுக்கு பணமாக அனுப்பப்படும். ஆகவே நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவளுக்கு அந்த பணத்தை நாம் அனுப்பி வைக்க முடியும். ஆகவே நமது ஆலயத்துக்காக 3 லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கடந்த சனிக்கிழமை நம்முடைய ஞானேஷ் அவளுடைய மாமனார் செலினா அவர்களுடைய தகப்பனார் திருவாளர் ஆஸ்வால்ட் போனிஃபேஸ் அவர்கள் கத்தருக்குள் பாரம இழைப்பாறுதல் அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை நினைவு கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கிறிஸ்து மூலமாக பிராமணிக்கு எத்தேச காலமும் அவருடைய நாமத்தை அறிக்கப்படும் உதவிகளுடைய கனிகளாக துதியின் பலியை செலுத்தி கடவோம். நன்மை செய்யவும் தர்ம ஐக்கியமாயிருக்க மறவாதிருங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகளுக்கு பராபரன் பிரியப்படுகின்றார். ஜபம் செய்வோம். சந்தோஷமாய் கொடுக்கிறவனை பிராபன் சிநேகிக்கிறார். நமக்கு காலம் இருக்கக்குள்ளே யாவருக்கும் விசேஷமாய் விசுவாசம் வீட்டாக்க நன்மை செய்ய கடவோம். பிராபனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிராபனுடைய சிநேகமும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று இருப்பதாக. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக கீர்த்தனையிலே 29வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 29. இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். 29வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். Thank you.
நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் அருமை இரட்சகரின் பிதாவே, பூமியில் உள்ள நம்முடைய திருச்சபை தேவரை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையராக நாங்கள் சுத்த உபதேசத்தில் உறுதியாய் நில நிற்க பண்ணும். எங்களுடைய அத்தியாட்ச குருமார் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்களுடைய சபையிலும் மிஷியன்களும் வேலை செய்கின்ற எல்லாரையும் பரிசுத்தாவியால் நிரப்பி அவருடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணும். இரட்சிப்பினுடைய சுவிசேஷம் எங்கும் பரம்பவம் எல்லா புற மதத்தினரும் முக்கியமாக எங்களுடைய ஊராரும் தேசத்தாரும் உம்மண்டை திரும்புவதற்கு கிருபை செய்யும். நாங்கள் உண்மை உறுதியாய் விசுவாசித்து உண்மையும் எல்லா மனிதர்களையும் நேசிப்பதற்கு ஒத்தாசை செய்யும். அறுப்பின் எஜமானனே, கற்பித்தபடி உமது அறுப்புக்கு உண்மையுள்ள ஊழியர்களை அனுப்ப உண்மை வேண்டிக் கொள்கின்றோம். ஊழியத்துக்கென்று ஆயத்தம் செய்யப்படுகின்ற வேத சாஸ்திர மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கூடிய உள்ள ஆவியால் நிரப்பும். அந்த அறுப்புக்கு பக்குவப்படுத்தி அனுப்பப்படைய புது ஊழியர்களை கொண்டு எங்களுடைய சபைகளுக்கும் தேசத்துக்கு ஆசுவாதம் பெருக பண்ணும். உலக அதிகாரி எல்லாருக்காகவும் அவளை சேர்ந்த யாவருக்கும் வேண்டிய சகல ஆசுவாத நன்மைகளையும் கொடுத்தலும். என் நாட்டில் உள்ள அதிகாரிகள் யாதொரு அநியாயமும் செய்யாமல் அக்கிரமத்தை தடுக்கவும் நீதியை செய்யாமல் வழி நடத்துவீராக. நாங்களும் சகல பாவங்களை பகைக்கவும் உங்களுக்கு பிரியமானதை செய்து யோக்கியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்தலும். எங்களுக்குள் இருக்கின்ற ஏழைகள், வியாதிக்காரர்கள், கர்ப்பவதிகள், மரண அவஸ்தைப்படக்கூடியவர்கள், பலவிதமான இக்கட்டுகள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், கிறிஸ்துமாக்கத்தின் நிமித்தமாக துன்பப்படுத்தப்படுகின்றவர்கள் எல்லாரையும் ஆவியானதை கொண்டு ஆறுதல் படுத்தும். பார்மத்தாப்பனே, நாங்கள் மீதியான பாவங்களை செய்து இருப்பதனால் யாதொரு நன்மைக்கும் பாத்திரமல்ல என்றாலும் எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பாரு, அவர் நிமித்தம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தரும். பஞ்சம், படை, கொள்ளை நோய், இடிச்சேதம், பெருங்காற்று, பெருவெள்ளம், சடுதியான துன்மரணம், நரகாக்கினை முதலில் தேய்மலுக்கு விளக்கி காத்தலும். பூமியுடைய பழங்களை செழிக்கப்படி எங்களுடைய பிழைப்புக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கொடுத்து அது ஆசுவாதங்களால் நிரப்பும்படி நம்மை தாய்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டு கட்டளையிட்டு சுவாமி, ஆமீன். பரமண்டலுக்கு பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று அப்பத்தை நின்று தாரும். எங்கள் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிற்பாற்றுகளை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேச கப்பனாதம் திரும்பி தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமே என்னிக்க முடியல சுவாமி, ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் மில்லியருடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 399 ஞானப்பட்டின் 1, 4, 5 ஸ்தானங்களை பாடுவோம். ஞானப்பட்டு 399. கத்தாவே உந்தன் கிருபை யாவும் தினந்தினம் ஆம் புதியதே. குயில்கள் பாடி உமையை போற்றும், அன்பின் பேரூற்றே போற்றிடுவேன். 399 ஞானப்பட்டின் 1, 4, 5 ஸ்தானங்கள். Yeah.
ஜபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக தெரிய பராபனே, உமக்கு இப்போதே இனிமேல் என்றைக்கும் கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த திருவாத்தியை கேட்ட நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கனிகளை கொடுக்கும்படி தேவர்களுக்கு துணை செய்துள்ளோம். எங்களுடைய போக்கையும் வரத்தை இது முதல் கொண்டு என்றைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை தந்தல வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதரு, ஆமீன். கத்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கு ஆசுவத்து காப்பாராக. கத்தாவின் சமாதானம் இன்றென்று சதகாலம் தங்கி இருப்பதாக, ஆமீன். சுவாமி கிருபியாயிரும், கிறிஸ்துவே கிருபியாயிரும், சுவாமி கிருபியாயிரும், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹலோ குட்டி செல்லங்களா, கண்மணிகளா, நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களை பார்க்கறது. நீங்க என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல்ல நீங்க படிக்க போறீங்க, நிறைய காரியங்களை கத்துக்க போறீங்க, புதுசு புதுசா கத்துக்க போறீங்க. அக்கா நிறைய சொல்லித்தராங்க இல்லையா? சரி, ஜோம் பண்ணலாமா அப்பா? ஜோம் பண்ணலாம். கண்ண முடிக்கோ. நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்க ஆஸ்வதி கொடுங்க. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. உமது கிருபை தாங்கட்டும். அநேக உமது உண்மைகளை நீ கற்றுக் கொடுத்ததை இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மறந்து போகாதபடி ஆண்டவராக நீ தாம உதவி செய்தோம். துதிகளின் ஸ்தோத்திரத்தை கணத்தை மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டீங்களா? எழுந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்ல இப்பதான் எழுந்துச்சு அப்படி கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? சரி, நம்ம டெய்லி ஸ்கூல்ல ஆன்லைன்ல உட்காரும் போது நல்லா தலையெல்லாம் சீவிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் போட்டுதான் உட்காடுறோம் இல்லையா? நமக்கு வீக்லி ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை தான் நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி ஆன்லைன்ல உட்காறோம். ஸோ நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகளா காலையிலேயே எழுந்திருச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி இல்லை குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காரணும். சரி, யார் யாருக்குலாம் ரெயின்போ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெயின்போ. வேற யாருக்குலாம் ரெயின்போ பிடிக்கும்? எல்லாருக்குமே ரெயின்போ பிடிக்குமா? சரி, நம்ம புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறோம். நம்ம அடுத்த வீக்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம
ட்ரெஸ் கோட்ல வந்து உட்கார போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சோ, நம்ம அந்த ரெயின்போ கலர் அந்த ஆர்டர் படி நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இனிமே உட்கார போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் கலர் என்ன? ரெட் கலர். அதனால அடுத்த வீக், நெக்ஸ்ட் வீக் ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல, அடுத்த சண்டே எல்லாரும் மார்னிங் வேகமா எழுந்திருச்சு, பிரஷ் எல்லாம் பண்ணி, ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி, இல்ல குளிச்சுட்டு, ரெட் கலர் ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, அழகான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நீங்க சர்ச்ல உட்காரணும். சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சண்டே கிளாஸ்ல நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா கவனிக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அழகா அப்படி ஒரு போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப போறீங்க. ஓகேவா? பாக்கலாமா? சோ எல்லாரும் அழகா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுவாங்க, நம்ம பாக்கலாம். சோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அதே சமயம் நம்ம ஆமேனுக்கு ஒரு சர்ச்ல உட்காரும் போது நம்ம நல்ல அழகா ட்ரெஸ் போட்டு உட்காரும். ஓகே, இன்னைக்குரிய சண்டே கிளாஸ்க்குள்ள நம்ம போலாம். மறந்துடாதீங்க, அடுத்த வீக்கு ரெட் கலர், ரெட் கலர், ரெட் கலர். ஓகே, நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்குள்ள போலாம். ஜெபம் பண்ணலாமா? கைகளை குப்பிக்கோ, கண்ணை முடிக்கோ, ஏசப்பா கிட்ட கேட்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்க சண்டே கிளாஸ்க்குள்ள போக போறோம். நாங்க படிக்கக்கூடிய பாடல், வசனம், நாங்க கேட்க போறிய உண்மையான சம்பவம் எல்லாத்துலயும் எங்க கூட இருங்க. உண்மை பத்தி நாங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபக்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கும் நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த ஆக்ஷன் சாங். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் பழையபடி சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும். சோ வாங்க, நம்ம வேகமா போய் ஆக்ஷன் பண்ணி பாட்டு கத்துக்கிட்டு வேகமா வந்துடலாம். நீங்க மரத்துல இருந்தாலும் சரி, மாடியில இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உங்க பேரும் தெரியும், நீங்க இருக்கிற இடமும் தெரியும். ஏசப்பா உங்களை அழைக்கும் போது உங்க உள்ளத்துல அவருக்கு இடம் கொடுங்க, அந்த நிமிஷமே உங்களுக்கு ரட்சிப்பு. மெமரி வர்ஸ் கத்துக்க போறோம். இன்னைக்கும் நம்ம ஒரு புது மெத்தட்ல கத்துக்க போறோம். பாத்தீங்களா என் கையில என்ன இருக்குன்னு?
போன வாரம் நம்ம பில்டிங் பிளாக் வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா. போன வாரம் நம்ம அழகா இந்த மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்ல வசனம் வச்சு நம்ம படிச்சோம். இன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடை மாதிரி, ஓகேவா, நம்ம இந்த பழைய காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடி மாதிரி இருப்பாங்க, அது மாதிரி வச்சுமா லைட்டா ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே பாக்கலாமா, ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் சொல்லுங்க எல்லாரும், ஓபன் சத்தமா சொல்லணும், அப்பதான் நான் ஓபன் பண்ணுவேன். சொன்னீங்களா? ஓகே ஓபன் பண்ணிடலாமா? ஏ அழகா ஓபன் ஆயிடுச்சு, வா வெரி குட், சூப்பரா ஓபன் ஆகுதுமா, வெரி குட், அழகா வந்துடுச்சு வந்துடுச்சு, வெரி குட். இதுதான் இன்னைக்குரிய வசனம், நம்ம படிக்க போறோம். ஆர் யூ ரெடி? எல்லாம் வரிசையா படிக்கலாமா? ஓகே இழந்து, ஓகே நான் கை வச்சு காமிக்கிறேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. புரியுதா உங்களுக்கு? தெரியுதா? வசதியா இருக்கா? ஓகே நான் திருப்பி படிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வாவ் வெரி குட், எல்லாம் ரொம்ப அழகா படிச்சிட்டீங்க, ஈஸியா இருக்கா? திருப்பி ஒரு தடவை சொல்லாமா, நான் ஒரு ஒரு லைனா சொல்றேன், நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகே இழந்து போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட், திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட், ரொம்ப ஈஸியா சொன்னீங்க, அழகா பண்ணீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லாம் மெமரி வசதி செஞ்சுக்கோங்க, அழகா நம்ம கட்டி வச்சு பண்ணலாம். என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? கஷ்டமா இருக்கா? படிச்சுட்டீங்களா? வெரி குட் சொல்லுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட், ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பர். ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்காக ஸ்டெஃபினாவும் ஷெகினாவும் நமக்கு இன்னைக்கு ஸ்கிட் மூலமா அந்த உண்மையான சம்பவத்தை பத்தி சொல்ல போறாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். என்னோட ஸ்டோரிய உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? நான் ரொம்ப குள்ளமான மனுஷன், நான் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஓ நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஆனா நிறைய குட்டி பிள்ளைங்க இன்னும் கண்டுபிடிக்கல. நானே சொல்றேன், நான் தான் சகையு. நான் ஒரு பெரிய பணக்காரன, எப்படி பணக்காரன் தெரியுமா? இப்படிதான் பழக்காரன். ஆனா யாருக்குமே என்னை பிடிக்காது, எல்லாருமே என்னை சொல்லுவாங்க. நிறைய மனசுல சந்தோஷமே கிடையாது. ஒரு நாள் ஜீசஸ் எங்க வில்லேஜுக்கு வந்த போது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால அவரை பார்க்க முடியல. அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதனால ஒரு ட்ரீல ஒரு மரத்துல ஏறி நான் அவரை பார்த்தேன். என்ன இவரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு? ஏன் போறாரு?
ஐயோ அவர் பாவியான மனுஷன். ஐயோ போயிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. என்ன செல்லம் பாத்தீங்களா, சகையோ அண்ணன் உங்ககிட்ட பேசினாங்களா? என்ன சொன்னாங்க சகையோ அண்ணன்? என்ன சொன்னாங்க? ஏசப்பாவை பார்க்க ஆசைப்பட்டு குள்ளமா இருந்ததுனால அவங்க மரத்து மேல ஏறி உட்கார்ந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா, ஏசப்பா தான் கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு. ஏசப்பா வந்து சகை அண்ணன் கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு நீ கூட நினைக்கிற நான்லாம் ஒண்ணுமே இல்ல, என்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, என்ன மம்மி டாடி கூட நீ பேட் பாய் சொல்றாங்க, பேட் கேர்ள் சொல்றாங்க, யாருமே என்ன பத்தி நல்லா சொல்ல மாட்டாங்க, நான் உண்மையாலுமே நல்ல பிள்ளை இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? நினைக்காத, மம்மி டாடிக்கும் தெரியும் நீ குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு தெரியும். அவங்க உன்னை கரெக்ட் பண்றாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்றத நீ கேட்கும் போது நீ திரும்பி திரும்பி நீ செய்ய மாட்ட, அப்ப நீ நல்ல ஆயிடுவே இல்லையா, அதுக்காக நினைக்காத. எனக்கு ஒரு டேலண்டும் இல்ல, அவங்க எல்லாம் அழகா பாடுறாங்க, அழகா கீபோர்ட் வாசிக்கிறாங்க, அழகா டிராயிங் பண்றாங்க, என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்க கூடாது. ஏசப்பா ஏதாவது ஒரு வகையில உனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருப்பாங்க, ஆனா நீ அந்த தாளந்த ஏசப்பாக்காக கொடுக்கணும். ஏசப்பா அவர் உள்ளத்துல வந்து தங்குறேன்னு ஒண்ணு சகிவு அண்ணன் என்ன சொன்னாங்க, என்கிட்ட இருக்கிறத நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன், நான் யாருக்கிட்டயா சன்னியாயமா வாங்கியிருந்தா அதெல்லாம் நான் நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போ ஏசப்பா உனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஏசப்பா உனக்கு நிறைய தாளந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீ ஏசப்பாக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, உன்னுடைய ஸ்கூல்ல கேக்குறாங்க, உன்னோட மிஸ்ஸே வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தாளந்துங்களை நீ என்ன செய்ய கூடாது, இந்த உலகத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாது. சரியா? உனக்கு ஒரு கீபோர்ட் வாசிக்க தெரியும், இல்ல உனக்கு ஒரு கிட்டார் வாசிக்க தெரியும், உனக்கு ஒரு வயலின் வாசிக்க தெரியும் அப்படின்னா அது ஏசப்பாவுடைய நாமாவுடைய மகிமைக்காக மட்டும்தான் நீ வாசிக்கணும். வேற யாரு என்ன சொன்னாலும் நீ அந்த கைகள்ல வேற வாசிக்கவே கூடாது. ஏசப்பா உனக்கு அதை இன்னும் அதிகதிகமா உனக்கு அதை பெருக்கி கொடுத்து உன்னை அபரிவிதமா ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஏசப்பா அதை உனக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காரு இல்லையா? ஏசப்பா உனக்கு அந்த தாளந்து எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம என்ன படிச்சோம், இந்த கை ஏசப்பாவுடைய வேலையை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்ல. அப்போ உன்கிட்ட இருக்கிற தாளந்துகள் உனக்குரியவைகள் எல்லாத்தையும் நீ ஏசப்பாக்காக நீ பயன்படுத்தணும். அநியாயமா நீ மத்தவங்க கிட்ட அடிச்சு வாங்க கூடாது. உன் ஃப்ரெண்ட நீ அடிச்சு புடுங்கி உங்க அண்ணன் கிட்ட இருந்து அக்கா கிட்ட இருந்து சண்டை போட்டு அதை நீ அவங்க கிட்ட இருந்து எதையும் நீ வாங்காத. அப்படி ஏதாவது வாங்கியிருந்தீனா இன்னைக்கு கொண்டு போய் அதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. இது எனக்கு தான் வேணும், உங்களுக்கு இது கிடையாது, எனக்கு இதோ வேணும் அப்படின்னு அழுது அட்டம் பிடிச்சி அண்ணனோ அக்காவோ உனக்கு விட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ வாங்கினதெல்லாம் இன்னைக்கு போய் நீ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போற. ஏன்னா நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைகள் ஆயிட்டோம். அதனால ஏசப்பா பிள்ளைங்க நம்ம எப்பவுமே குட் பீப்புள் இல்லையா, நம்ம ரொம்ப எல்லாம் குட் கேர்ள் குட் பாயா இருக்கணும். சரி ஓகே, கண்ணு முடிக்கோ, ஏசப்பா கிட்ட சொல்லிக்கோ, ஏசப்பா
நீங்க என் கூட பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. நானும் இனிமே உமக்கு பிடிச்ச பிள்ளையா, என்கிட்ட ஏதாவது பாவங்கள் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீங்க எப்படி சபைய வீட்டுக்குள்ள போனீங்களோ அதே மாதிரி ஏன் உள்ளத்துல வாங்க ஏசப்பா. நானும் பாவம்லாம் பண்ணிருக்கேன், நானு பண்ண தப்பெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. என் தாளத நான் உங்களுக்குன்னு கொடுக்குறேன் ஏசப்பா. அதே மாதிரி நானு எங்க அண்ணன்கிட்டயோ அக்கா கிட்டயோ தம்பிக்கிட்ட தங்கச்சி கிட்ட நான் அடிச்சு நான் அழுது நான் தேவையில்லாம நான் வாங்கின பொருளெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஏசப்பா. என் கூடவே இருங்க ஏசப்பா, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ கேளு. அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவர் எங்க பிள்ளைகளோட கூட இருந்து சுவாமி அவங்க உலக பிரகாரமான காரியங்கள்ல சுவாமி அவர்கள் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக வளர்ந்தாலும் ஏசப்பா உம்முடைய வளர்ப்புல எங்களோட பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரை உமக்கு பிரியமான வழிகளில் எங்க பிள்ளைகள் வளரவும் உமக்கென்று ஆண்டவர் ஒரு பாத்திரமா அவங்கள் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசின் மூலம் ஜபங்கல நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட். ஓகே, அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்ஷன், ஆக்டிவிட்டி செக்ஷன், வாங்க போகலாம். முதல்ல குட்டி பிள்ளைங்களுக்கான ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. நான் சார்ட்ல ஒரு குவார்டர் ஒரு ரெண்டா அந்த சார்ட்டை நான் பிரிச்சு அதுல இருந்து ஒரு சைட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய கைய நீங்க இப்படி வைக்க போறீங்க. ஓகே, உங்களுடைய கைய நீங்க இப்படி வச்சு இந்த மாதிரி வைக்க போறீங்க. இந்த மாதிரி வச்சு நீங்க வரைய போறீங்க. பண்ணுவீங்க இல்லையா, கைய இந்த மாதிரி வச்சு இப்படி பென்சில்ல இப்படி அழகா நீங்க டிராயிங் பண்ணுவீங்க. கிளாஸ்ல போர் அடிக்கும் போதெல்லாம் பண்ணுவீங்கல்ல, வீட்லயும் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி பேப்பர்ல உங்க கைய இப்படி வைங்க. உங்களுக்கு வரைய தெரியலன்னா மம்மி டாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா. இந்த மாதிரி அழகா இப்படி கை வச்சு கையை நல்லா விரிச்சு வைக்கணும். கை நல்லா இவ்வளவு நல்லா அழகா இப்படி விரிச்சு வச்சு அவங்க நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அழகா இங்க இருந்து போட்டு இப்படி வரையணும். வரைஞ்சிட்டு அதுல ப்ரௌன் கலர் கிரையான் ஸ்கெட்ச் அடிக்க போறீங்க. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி டிஷ்யூ இருக்கும். டிஷ்யூஸ் இல்லைன்னா நார்மலா பேப்பர், ஓகே, நியூஸ் பேப்பர் வீட்டுல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா அப்படி பிரிச்சுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா இதை பிரிச்சுட்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம், ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி இதையும் திருப்பி இன்னும் இதா அப்ப நாலு பீஸ் கிடைக்கும் நமக்கு. இது ஒன்னு, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு. ஸோ மொத்தம் நாலு. அப்போ நம்ம ரெண்டும் ரெண்டே டிஷ்யூ யூஸ் பண்ணாலே போதும், வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இதில் நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்சு இல்லை பெயிண்ட்டு ஏதாவது பண்ணிட்டு அது மேலே ஒட்ட போறீங்க. நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுடைய கையை இதில் அழகாக வச்சு, உங்கள் கை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக வரும். நீங்கள் பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை கை குட்டி கையை குட்டி பாப்பா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா கை சின்ன கையாக வரும். அப்போ அந்த மாதிரி கை வச்சு அப்போ மேலே நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்யூவை இப்படி நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி நீங்கள் இதில் இப்படி ஒட்ட போறீங்க. என்ன தெரியுது இதில், ட்ரீ தெரியுதா, அழகா ட்ரீ இருக்கா. ஓகே, இது நீங்க பண்ண போறீங்க. அப்புறம் மம்மி கிட்ட சொல்லி இந்த மாதிரி அழகா ஒரு குட்டி ஒரு பொம்மை செய்ய போறீங்க. யார் இது, சகேயு. சகேயு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மரத்து மேல போய் ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ சகையன் மரத்து மேல ஏறி போய் உட்காந்துத நம்ம இப்ப இதுல ஒட்ட போறோம். சோ நல்ல கம் தடவிக்கங்க. இதுல சகையு அண்ணன் மரத்துல உட்காந்தாங்க, மரத்து மேல ஏறி உட்காந்தாங்க. அழகா இருக்கா ஒட்டினது. சோ ஃபர்ஸ்ட் கை வச்சு அழகா வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு உள்ள ப்ரௌன் கலர் கிரையான ஸ்கெட்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூவை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி இதுல அப்படியே ஒட்டிட்டு அது மேல நீங்க வந்து கலர் பண்ணலாம் இல்லை பெயிண்ட் பண்ணலாம். ரொம்ப டிஷ்யூவில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். டிஷ்யூ நியூஸ் பேப்பர் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நசுங்கி போயிடும். ஸோ கொஞ்சம் அழகாக ஒட்டி ட்ரீல உட்காந்துருக்க மாதிரி பண்ண போறோம். வெரி குட், நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஓகே, அடுத்து பெரிய பிள்ளைங்களுக்கான ஆக்டிவிட்டி. பெரிய பிள்ளைங்க ஆக்டிவிட்டி, இன்னைக்கு நீங்க வீட்டில் எல்லாரையும் குவிஸ் பண்ண போறீங்க. குவிஸ் கேம் மாதிரி நீங்க இன்னைக்கு பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்ல அழகா ஒரு ட்ரீ மாதிரி நீங்க வரைஞ்சிக்க போறீங்க. இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா,
ஃபைண்ட் தி சகியு, சகியுவை கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். இதுல எப்படி நம்ம சகையவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல ட்ரீ எல்லாமே ரொம்ப அழகா வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு மொத்தம் இங்க நல்லா பாருங்க, இங்க ஒரு கட் பண்ணும், இங்க ஒரு கட் பண்ணும், இங்க ஒரு கட் பண்ணும். நாலு சைடு கட் பண்ணக்கூடாது, ஓகே? த்ரீ சைடு தான் கட் பண்ணும். சோ இங்க ஒரு கட் பண்ணும், இங்க ஒரு கட் பண்ணும், இங்க ஒரு கட் பண்ணும். கட் பண்ணா இதை ஓபன் பண்றோம். இந்த சைடும் நீங்க கட் பண்ணீங்கன்னா இது வெளியே வந்துடும், ஓகேவா? அதனால அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வெறும் இந்த த்ரீ சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்ப இது ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி என்ன செய்யணும்னா, தெரியுதா, நான் தனியா ஒரு சின்ன பீஸ் வந்து சார்ட்ல எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். அப்போ நீங்க இங்க ஓபன் பண்ணீங்கன்னா பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வரையலாம். நான் வந்து இதுல நிறைய வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? அதுல நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வரையலாம். வரைஞ்சிட்டு வீட்டுல கொண்டு போய் நீங்க சகையை கண்டுபிடிங்க. சகையும் மரத்து மேல எங்க இருந்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. உடனே அவங்க கண்டுபிடிப்பாங்க, சகை எங்க இருக்கானா, என்ன இருக்கு, பேர்டு தான் இருக்கு, சகையும் இல்ல. சரி ஓகே, சகையும் இருக்கானா, சகையும் இல்ல, என்ன இருக்குது, பி, ஓகே பி தேனி தான் இருக்கு, சகையும் இல்ல. ஓகே அப்போ இங்க ஒரு டோர் இருக்கு, இதுல என்ன இருக்கா, இதுலயும் சகையும் இல்ல, பட்டர்ஃபிளை தான் இருக்கு. ஓகே கீழே ஒரு டோர் இருக்கு, கீழே என்ன இருக்கு, ஓ இங்கேயும் ஒரு பேர்டு தான்ப்பா இருக்கு, இங்கேயும் சகையும் இல்லப்பா, இங்கேயும் சகையும் இல்லப்பா. இங்க ஒரு டோர் இருக்குமா, இங்க ஒரு டோர் இருக்குமா, இங்கேயும் சகையும் இல்ல, இங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. அப்ப சகை எங்க இருக்கா, ஓ இங்க ஒரு டோர் இருக்கு, இங்க ஒரு டோர் இருக்கு, இந்த டோர்ல தான் சகைய உட்கார்ந்து இருக்காங்க, இல்லையா? நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி கேம். நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த த்ரீ சைட் மட்டும் கட் பண்ணிக்கோ. முதல்ல ஃபுல்லா வரைஞ்சிக்கணும், வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி பின்னாடி அந்த சார்ட்ல அந்த சின்னதா வரையணும் பிக்சர், ஓகே? பெருசா வரைஞ்சிங்கன்னா தெரியாது, கொஞ்சம் வரைஞ்சி இதுல அழகா இப்படி ஒட்டிட்டுங்க. அப்போ இந்த மாதிரி திறக்கும் போது அழகா தெரியும். வீட்டுல இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க வந்து சகையை கண்டுபிடிங்க, சகையை கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நான் ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு அவங்களை கண்டுபிடிச்சு விளையாட போறீங்க. வெரி குட், நல்லா இருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். அடுத்த வீக், நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் என்ன ட்ரெஸ் கோட்ல இருக்கணும், ரெட் கலர் ட்ரெஸ் மறந்துடாதீங்க. நம்ம ரெயின்போ கலர் ஃபாலோ பண்ண போறோம். சோ பிரேக் பண்ண வேண்டாம், யாராவது ஒன் வீக் போடலனா கூட நம்ம பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ரெயின்போ கலர் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு காலையிலேயே நம்ம உட்காந்து அழகா உட்கார போறோம். சோ தீம் கலர் ரெடி ஆயிட்டீங்க, மறக்காம போட்டோ எடுத்து அனுப்பிச்சுங்க எங்களுக்கு, ஓகே? பை பை. குட்டி பிள்ளைகளா, நிறைய பேர் நீங்க கேள்விக்கெல்லாம் பதில் எழுதுறீங்க. ஒரு வீட்டிலேருந்து சொன்னாங்க, ரூத்துடைய சம்பவம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, இப்போ தான் முதல் கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கேள்விக்கு பதிலெலாம் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி கூட எழுதுறீங்க, அது கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, படிக்கிறதெல்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ஆன்லைனில் அக்கா படிப்பாங்க, கேட்குறியா? ஆதித்யா பிஜே பெரம்பலூர், ஆஷிஷ் மேத்யூ கே மாதவரம், அபி கிரேஸ் கே மாதவரம், அடினோ டி சிதம்பரம், அலெக்ஸ் மால் ஜெயந்த் ஏ ஷெனாய் நகர், ஆனி ஜோஹான் ஜே செவ்வாபெட், அனு எத்திராஜ் எஸ் கீழ்பாக், ஆஷ்லே டி திருவள்ளூர், ஆஷ்லின் அபிதா ஹெலன் ஏ பஸ்வாக்கம், அயோனா அன்பினியா எஸ் தஞ்சாவூர், பர்டினா கெல்ஸ்லி AF ஈச்சம்பட்டி, வெசேலல் கவின் கிப்சன்ராஜ் எம் தஞ்சாவூர், வீணா ஸ்டெலிஷா இ தஞ்சாவூர், கேத்தலின் பெக்கி கொரட்டூர், கெய்த்லின் ரெனிதா ஜேபி புட்லூர், சார்லெட் பெனிதா ஜே ஏ கோயம்புத்தூர், சாரு சாஷ் பி திருவள்ளூர், செருபா இவாஞ்சலியா ஏ அண்ணாநகர், கிறிஸ்டீனா கீர்த்தி ஹெச் திருவள்ளூர், கிறிஸ்டீனல் கமலவதனி சி திருவள்ளூர், டான்சி டி நொலம்பூர், டேனி ஸ்டீவ் தினகர் ஜே கோயம்புத்தூர், டேரியஸ் ஜோனத்தன் கிறிஸ்டபர் சுவிட்சர்லாந்து, தேவகிருபை சிதம்பரம், டெபோரா ஜோவான் கிறிஸ்டபர் சுவிட்சர்லாந்து, டிக்சன் டேனியல் இ மைசூர், எடில் மெல்கிஷெடேக் ஜி கேலம்பாக்கம், எல்டன் ஜார்ஜ் இ மைசூர், இனாக் டி அண்ணாநகர், எப்சிபா பி தஞ்சாவூர், ஈத்தன் டி அண்ணாநகர், யுரேகா ஜூலியா ஜே ஆர் திருவள்ளூர்,
ஃபின் பிரான்சிஸ் ஜி பி அம்பத்தூர், காட்வின் வெஸ்லி ஜி வில்லிவாக்கம், ஹேனா பிரிசில்லா ஜே பாடி, இஸ்ரேல் ஜெஸ்வின் ராஜ் எம் தஞ்சாவூர், ஜெசிந்த் சாமியல் எம் கொரட்டூர், ஜேடன் விக்டர் சவரிராயன் எஸ் அண்ணாநகர், ஜேன் ஜோவானா எம் கொரட்டூர், ஜேனட் பிரியா டி மாங்காடு, ஜெனில் மேனோலின் பி சூலைமேடு, ஜேரன் ஞானாபரணம் எம் அண்ணாநகர், ஜீவன் வி கோயம்புத்தூர், ஜெஃபி ஸ்டெலிஷா இ தஞ்சாவூர், ஜெஹேல் ஜோஷ்வா எஸ் சிதம்பரம், ஜெஹோஷபா பென்னெட் பி புல்லம்பாடி, ஜெசிகா ஈவா பேப்டிசா எஸ் அண்ணாநகர், ஜெனிஃபர் ஜே கோயம்புத்தூர், ஜெசிகா ஆலிவ் ஷாலம் சி அண்ணாநகர், ஜோஸ்லின் டி நீலாங்கரை, ஜோஸ்லின் ஜெயசீலன் அண்ணாநகர், ஜோஹான் ஷாலோம் சைமன் ஆஸ்திரேலியா, ஜோஹானா ஷர்லி கோயம்புத்தூர், ஜான்சி ஏஞ்சல் மோனிகா ஜே தஞ்சாவூர், ஜோனத்தன் டேவிட் அண்ணாநகர், ஜோஷ்வா ஜேவி பெங்களூர், ஜோதாம் நோலன் ஜே அண்ணாநகர், ஜோதிமணி ஏ விருதுநகர், ஜோவான் கேலப் பி சிதம்பரம், ஜோவான் டேனியல் ஃபிலிப் ஜே சூலைமேடு, ஜோவின் ஜேவிஷ் ஆர் பெரம்பலூர், ஜுவான் மெல்டன் பி சூலைமேடு, ஜூடா பென்ஹர் ஏ பாடி, ஜூடிட் மெல்டா ஆர் குலமாணிக்கம், கேத்ரின் ஜெமீமா கோயம்புத்தூர், கெட்டூரா ஜெரேமியா அண்ணாநகர், கெவின் பேட்ரிக் பி பொன்னேரி, கெவின் சாமியல் மதுரை, கெசியா ஆட்லின் டேஃபோடில் ஜி அண்ணாநகர், லிண்டா ஜெனிஃபர் ஜே ஆர் திருவள்ளூர், லிடியல் கிரேஸ் பியூலா ஆர் தஞ்சாவூர், லொவிசல் ஏ திருவள்ளூர், மேக்டலின் ஆர்த்தி ஹெச் திருவள்ளூர், மேசி ஹெல்டன் எஸ் பி புட்லூர், மெகன் கிரேஸ் அரும்பாக்கம், மர்சி மெட்டில்டா கே பூனமலி, மர்சி பாலினா கே தாராபுரம், மெர்லின் ஷீபா ஆர் அம்பத்தூர், நான்சி டி திருவள்ளூர், ஒலிவியா ஜாஸ்மின் எஸ் பெங்களூர், பெரேஷியா டி சிதம்பரம், போசியா டி சிதம்பரம், சானியல் சால்பெல்சன் எஸ் அடையார், பிரைஸ்லின் ஷாரன் சூலைமேடு, பிரீத்தி மெட்டில்டா இ அண்ணாநகர், பிரீத்திகா பிளெஸ்ஸி பொன்னேரி, ராஜ்குமார் என் பாண்டூர், ராஷல் டாரத்தி பி பள்ளிக்கரணை, சமந்தா பிரீஸ் எஸ் பெங்களூர், சாமியல் தேவசுதன் ஜே ஏ கோயம்புத்தூர், சாமியல் பி தஞ்சாவூர், சாண்ட்ரா மேக்டலின் கே கோயம்புத்தூர், செலினா சாம் பெல்ஜியம், செலினா எஸ் சென்றான்பாளையம், சக்கீனா எலன் தலூரா ஏ அண்ணாநகர், சாரன் ஜெனிஃபர் கோயம்புத்தூர், சாரன் ஷெல்டன் எம் பெரம்பலூர், ஷெர்வின் பெனடிக்ட் எம் வேலச்சேரி, ஷர்லி சிஃபோரால் எஃப் குலமாணிக்கம், சிமோனா எல்சி சூலைமேடு, சோஃபியா டி திருவள்ளூர், சிடெல் ஆட்ரினா எஸ் கொளத்தூர், வில்சன் ஜெயராஜ் ஆர் அம்பத்தூர், ஹெசேல் சாஷா சாமியல் பெங்களூர், எல்லூன் ஜார்ஜ் இ மைசூர். குட்டி செல்வங்களே, குட்டி நீங்க நிறைய காரியங்க நீங்க ஆக்டிவிட்டிஸா செய்றீங்க. இன்னைக்கு கூட நமக்கு ஒரு அழகான ட்ராமா போட்டு காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளைகளுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்க மம்மி டேடியெல்லாம் காட் பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, இதெல்லாம் நான் உங்கள் ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் என் ஐடியா இல்லை, அக்காவே எல்லாத்தையும் செய்கிறாங்க. கடவுள் அக்காவுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அக்காவுடைய ஐடியா தான், என்னுடைய ஐடியா ஒன்றும் கிடையாது. அக்கா கிட்ட அக்கா கடவுள் பேசுகிறாங்க, அக்கா அந்த எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நீ கூட ஜீசஸ் கிட்ட நிறைய தாளந்துகள் வேணும்னு சொல்லி கேளு, ஜீசஸ் உனக்கு கொடுப்பாங்க. கண்ணு முடி ஜாப் பண்ணலாம் பாப்பா, கண்ணு முடிக்குங்க. நல்ல ஆண்டவரையும் ஆஸ்வதிக்கூடியவரையும் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கேட்ட இந்த சகையோ ஸ்டோரியை போல ஆண்டவராக உமக்கு பயந்து தங்களுடைய தாளந்துகளை உமக்கு கொடுத்து ஆண்டவராக நீதாமே அந்த பிள்ளைகள் எதிர்காலங்களே வளப்படுத்த வேணுமா கேட்கின்றோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, புத்தி கூர்மையை தாங்க,
உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தினாலும் பல பரலோகத்தினுடைய பலகணிகளை திறந்து ஆண்டவர் நம்ம இடங்கொள்ளாமல் போக மட்டுமான பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் அந்த குழந்தைகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தரவேண்டமாக கேட்கும் உதவி செய்யும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you.